Welcome to Riya's Tuition. Hi kids, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? Hope you all doing well. நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன். நம்ம இன்னைக்கு சயின்ஸில் தேர்ட் யூனிட் பார்த்துட்டு இருக்கோம், எனர்ஜி. லாஸ்ட் கிளாஸில் நம்ம எனர்ஜியோட டைப்ஸ் எல்லாமே பார்த்தோம், வாட் இஸ் எனர்ஜி எல்லாம். இந்த பாட்டில் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி பார்க்க போகிறோம், அதாவது ஆற்றலோட பயன்பாடுகள். எனர்ஜி கேனாட் பி கிரியேட்டட் அண்ட் இட் கேனாட் பி டெஸ்ட்ராய்ட் ஆல்சோ. இட் இஸ் சேஞ்ச் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம் or transferred from one object to another object. We can say many examples for conservation of energy in our day-to-day life. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆற்றலை உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஆற்றலுங்கிறது ஒரு பொருளிலேருந்து இன்னொரு பொருளுக்கு பரிமாறக்கூடியது. இது நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு தான் இருக்கும். ஃபர்ஸ்ட், வாட்டர் டேம். Water stored in water dams possesses potential energy. When water falls down, potential energy of water is converted into kinetic energy. Kinetic energy of water rotates the turbine and electric energy is generated. அதை என்ன சொல்கிறாங்கன்னா, அணை இருக்கு இல்லையா, அந்த அணையில் தேக்கி வைக்கப்பட்ட தண்ணி வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா பொட்டென்ஷியல் எனர்ஜியில் தான் இருக்குது. அப்போ அந்த தண்ணி வந்து நகரம் செஞ்சால் மட்டும்தானே நம்மளால் கரண்ட் வந்து எடுக்க முடியும். ஸோ வாட்டரை ஃப்ளோ பண்ணி விடுறாங்க. அப்போ அது என்ன ஆகுது, பொட்டென்ஷியல் எனர்ஜியிலேருந்து கைனட்டிக் எனர்ஜியாக வந்துட்டு மாறுது ஆற்றல். அப்போ கைனட்டிக் எனர்ஜியில் இருக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா, டர்பைனை சுற்றி விடுறாங்க. அப்போ டர்பைன் ரொட்டேட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, கரண்ட் வந்து ஜென்ரேட் ஆகுது. இப்போ ஜென்ரேட் ஆன எலக்ட்ரிசிட்டியை டிரான்ஸ்ஃபார்மர் மூலியமாக என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வீட்டில் எல்லா ஹோம் அப்ளைன்சஸ்க்கெலாம் நம்ம வீட்டுக்கு கரண்ட் வருது இல்லையா, அது மாதிரி தான் டிரான்ஸ்ஃபார்மில் வந்து நமக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படுது. ஓகேவா, இதான் வாட்டர் டேம் ப்ராசஸ். அடுத்ததான் எலக்ட்ரிக்கல் அப்ளைன்சஸ். எலக்ட்ரிக் எனர்ஜி இஸ் யூஸ் இன் மெனி டொமஸ்டிக் அப்ளைன்சஸ் சச் ஆஸ் எலக்ட்ரிக் ஸ்டவ், அயன் பாக்ஸ் அண்ட் ஃபேன். எலக்ட்ரிக் எனர்ஜி ஃப்ளோஸ் இன் டு தி காயில் இன் தி டிவைசஸ் ஆஸ் கரண்ட் ஃப்ளோஸ் இட் ஹீட்ஸ் அப் த காயில் வித் த ஹெல்ப் ஆஃப் த ஹீட் எனர்ஜி வி டூ மெனி யூஸ்ஃபுல் ஒர்க். தஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன் டு ஹீட் எனர்ஜி. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் டு மெக்கானிக்கல் எனர்ஜி இன் ஃபேன், லைட் எனர்ஜி இன் பல்ப் அண்ட் சவுண்ட் எனர்ஜி இன் கம்ப்யூட்டர். என்ன சொல்லாங்க வராங்க அப்படின்னா, நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அதாவது கரண்ட்டை நம்ம வீட்டில் எல்லா ஹோம் அப்ளைன்சஸ்லையும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், சச் ஆஸ் அயன் பாக்ஸ், ஃபேன், ஸ்டவ் எல்லாத்துலேயுமே. இப்போ அந்த என்ன ஆகுதுன்னா, அந்த டிவைஸில் ஒரு காயில் ஒன்று இருக்கும், நம்ம கரண்ட்டு போடும்போது அந்த காயில் என்ன ஆகுதுன்னா ஹீட் ஆகுது. அப்படி ஹீட் ஆகுறதுனால எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஃபர்ஸ்ட் ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. அப்படி ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிட்டு தான் அது என்ன ஆகுதுன்னா மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. ஃபேனு, லைட் எனர்ஜியாக பல்பில் கன்வெர்ட் ஆகுது அண்ட் சவுண்ட் எனர்ஜியாக கம்ப்யூட்டரில். இந்த மாதிரி எல்லா ஹோம் அப்ளைன்சஸையும் நம்மளால் யூஸ் பண்ண முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, டிரைவிங் எ கார், வி யூஸ் ஃபியூவல் இன் த ஃபார்ம் ஆஃப் பெட்ரோல் ஆர் டீசல் ஆர் கேஸ் டு ரன் வெஹிக்கல்ஸ். வென் திஸ் ஃபியூவல் பர்ன்ஸ் இன் த என்ஜின், கெமிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன் டு ஹீட் எனர்ஜி. பர்னிங் ஃபியூவல் ப்ரொடியூசஸ் ஹாட் கேசஸ் விச் புஷஸ் த பிஸ்டன் இன் த என்ஜின் டு மூவ் த வெஹிக்கல். தஸ் ஹீட் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன் டு மெக்கானிக்கல் எனர்ஜி. அதை என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபியூவல் எரிவாயு நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா, அந்த பெட்ரோல் டீசல் கேஸ் எல்லாமே வாகனங்களை இயக்கிறதுக்கு வந்து பயன்படுது. ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, அந்த எரிவாயு எல்லாமே பேர்ன் ஆகுது. பேர்ன் ஆகும்போது கெமிக்கல் எனர்ஜி ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. அப்போ ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணோன்னு என்னன்னா, ஹாட் கேஸஸ் எரிவாயு வந்து வெளியாகுது. அப்படி ஆகுறதுனால தான் அது பிஸ்டன் என்ஜினில் உள்ள பிஸ்டனை வந்து மூவ் பண்ணுது. இது மூலியமாக தான் வந்துட்டு ஹீட் எனர்ஜி வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. இப்போ நம்ம பார்த்த எல்லாமே ஒரு சின்ன படமாக பார்க்குறோம். கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கிற ஃபுட்லேருந்து தான் நமக்கு எனர்ஜி கிடைக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து கெமிக்கல் எனர்ஜிலேருந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாக ராக்கெட் ஏவுறாங்க. கெமிக்கல் எனர்ஜிலேருந்து டிரான்ஸ்ஃபார்மர் மூலியமாக நம்ம வீட்டுக்கு கரண்ட் சப்ளை ஆகுது, அதை போட்டிருக்காங்க. அப்புறம் கெமிக்கல் எனர்ஜி மூலியமாக நம்ம பேட்டரிஸ் இருக்குல்ல, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பேட்டரிஸில் அதுவும் ஸ்டோர் ஆகுது. அது மூலியமாக வாகனங்கள் இயக்க பயன்படுது. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.